நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்மியை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் க்ளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிலவில் விக்ரம் ராண்டர் விழுந்த பகுதியை தமிழரான சண்முக சுப்பிரமணியன் எப்படி கண்டுபிடித்தார் என்பது குறித்து முழு விவரங்கள் வெளியாகி உள்ளது அவர் பல நாட்களாகவே இது தொடர்பாக புகைப்படங்களை தீவிரமாக வெளியிட்டு நாசாவின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் நிலவின் தென்துருவ பகுதியில் விழுந்து நொறுங்கிய சந்திராயன் டூயின் விக்ரம் லேண்டரை நாசா கண்டுபிடித்துள்ளது சரியாக மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த விக்ரம் லேண்டர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி அதிகாலை சந்திராயன் டூவில் இருக்கும் விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவ பகுதியில் விழுந்து நொறுங்கியது நாசாவின் எல்ஆர்ஓசி விண்கல ஆய்வு கருவியின் மூலமாக இது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விக்ரம் லேண்டரை கண்டுபிடிக்க நாசாவிற்கு உதவியதே சண்முக சுப்பிரமணியன் என்கிற தமிழர்தான் இவர் இந்த விக்ரம் லேண்டரை கண்டுபிடித்தது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகும் சண்முக சுப்பிரமணியன் விக்ரம் லேண்டரை தரையிறங்கும் முன்பில் இருந்தே அது குறித்து நிறைய சுவாரஸ்யமான ட்வீட்களையும் செய்திருக்கிறார் ட்விட்டரில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் இவர் சந்திராயன் டூ குறித்து நிறைய ட்வீட் செய்துள்ளார் அதன்பின் விக்ரம் லேண்டர் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட பின் அது தொடர்பாக நிறைய கேள்விகளையும் எழுப்பி வந்துள்ளார் அப்போதுதான் நாசா அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளது நாசாவின் எல்ஆர்ஓ விக்ரம் விண்கலம் விக்ரம் லேண்டரை தேடி வந்தது நிலவின் தென்துருவ பகுதிக்கு மேலே இருக்கும் போது இந்த எல்ஆர்ஓ விண்கலம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை புகைப்படம் எடுத்து அனுப்பியது நாசா அந்த புகைப்படத்தை இணையதளத்திலும் வெளியிட்டது ஆனால் நாசாவோ அந்த புகைப்படத்தில் எங்கும் விக்ரம் லேண்டர் தென்படுவதாக தெரியவில்லை என்றும் அப்போதுதான் அந்த புகைப்படத்தை ஷேர் செய்தது இதை பார்க்க விக்ரம் லேண்டர் போல இருக்கிறது லைன் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மற்றும் சாம்பிள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபது பகுதியில் தெரிகிறது என்றும் அதன் கால்கள் அங்கு இருப்பது போல தெரிகிறது என்றும் சண்முக சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இதற்கு அப்போது நாசா பதிலளிக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த சண்முக சுப்பிரமணியம் மீண்டும் அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அந்த வித்தியாசமான பொருள் விக்ரம் லேண்டர் இல்லை என்றால் அது என்ன அது என்ன ஏலியன் பொருளா என்று கேள்வி கேட்டிருந்தார் அதன் பின்புதான் மீண்டும் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருந்தவர் மீண்டும் அதே புகைப்படத்தை வட்டங்கள் போட்டு விளக்கினார் அதில் விக்ரம் லேண்டர் இறங்க வேண்டிய இடத்திலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தள்ளி விழுந்துள்ளது என்றும் அவர் பாகம் காட்டி விளக்கியுள்ளார் பின்னர் அவர் அந்த ஐடியாவை தனது புகைப்படத்தை மூலமாக நாசாவிற்கு விளக்கினார் இது தொடர்பாக தனக்கு தெரிந்த சில நாசா விஞ்ஞானிகளுக்கும் அவர் மெயில் அனுப்பியும் இருந்தார் அதன்பின் நாசா இவரின் குழுவை வைத்து மீண்டும் அதே புகைப்படங்களை ஆராய்ச்சி செய்துள்ளது மீண்டும் அந்த பகுதியில் புதிய புகைப்படங்களை எடுத்து சோதனை செய்துள்ளது கடைசியில் நிலவின் விக்ரம் லேண்டர் இருக்கும் பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது சண்முக சுப்பிரமணியன் சொன்ன இடத்தில்தான் விக்ரம் லேண்டர் விழுந்து நொறுங்கியும் உள்ளது விக்ரம் லேண்டர் பயணித்த பாதை மற்றும் அது மோதுவதற்கு முன்பு இரு சென்ற இடம் ஆகியவற்றை வைத்து இவர் அந்த இடத்தை கண்டுபிடித்துள்ளார் அந்த வேகத்தை வைத்து அது எங்கோ எங் எங்கு சென்று இருக்கலாம் நாசாவின் புகைப்படத்தில் தெரியும் வித்தியாசமான புள்ளிகள் இதையெல்லாம் வைத்துதான் அவர் விக்ரம் லேண்டரை கண்டுபிடித்துள்ளார் இந்த தமிழரை நீங்க பாராட்டும் விரும்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது பல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி